Hi, my dear V Biotonians. Na Dr. Vani on behalf of Vedantu Biotonics. இன்னைக்கு உங்க முன்னாடி ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவையான டிமாண்ட்ல இருக்க ஒரு லெக்சரை கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு என்னோட அன்பான லாங் மாரத்தானர்ஸ், அதாவது 2021 அண்ட் 2022 பேட்சஸ், யாரெல்லாம் உங்க ஜேர்னியை புதுசா தொடங்கியிருக்கீங்களோ, உங்க 2021 நீட்டை கிளியர் பண்றதுக்கோ இல்ல 2022 அவங்களுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்கா இல்ல ஜென்ரலா எல்லாருக்குமே சரி, எங்க கிட்ட ஒரு லெக்சர் இருக்கு. அந்த லெக்சர் எதை பத்தினா, எந்த புக்க டாப்பர்ஸ் படிப்பாங்கன்னு. எந்த லெக்சர்லயும் டாப்பர்ஸ் கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க எந்தெந்த புக்ஸ் எல்லாம் படிச்சா கேரண்டியா உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும்னு. பொதுவா யூனோ லைக் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் புக்ஸ் இருக்குன்னு. நூத்துக்கணக்கான புக்ஸ் இருக்கு. ஒரு புக் ஸ்டோருக்கு போனீங்கனாலே மூளை குழம்பிடும். ரியலி ஏற்கனவே இவ்வளோ புக்ஸ் இருக்கு, அதுக்கெல்லாம் மேலே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் நான் அந்த புக்கை படித்தேன், நான் இந்த புக்கை படித்தேன் அப்படின்னு மொத்தமாக உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ லாஸ்ட் 10 இயர்ஸாக நான் என்ன சொல்லிக் கொடுக்குறேன்னா, வேதாந்து அண்ட் வி பயோடானிக்ஸில் நிறைய ரேங்க் எடுக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். அண்ட் ஸ்பெசிஃபிக்காக நான் உங்களுக்கு சில கோல்டன் புக்ஸை பற்றி சொல்லுவேன். இந்த புக்ஸ் மட்டும் இல்லைன்னா உங்களால் நீட்ல ரேங்க் எடுக்க முடியாது. பட் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை முக்கியமாக படிக்கணும், ஏன்னா இது கோல்டன் ஸ்டாண்டர்ட் புக்ஸ், ரொம்பவே முக்கியமானது. ஆல்வேஸ் நான் எப்போ என்னோட கிளாஸஸ்க்கு சொல்றது என்னன்னா, ஒரு புக்கை 4 படிக்கணும். 4 ஒரு வாட்டி படிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கண்டிப்பா இருக்காது. அதனால பாத்தீங்கன்னா யூனோ கண்டிப்பா 2 படிக்கணும், ஏன்னா அது பிராக்டிஸ்க்கு உதவும். அதை பத்தி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். அண்ட் இந்த புக்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், உங்களை ஒரு நேரான பாதையில கொண்டு போகும். அப்புறம் இந்த புக் உங்களுக்கு எந்த விதத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னா, உங்களுக்கு ஒரு சாலிடான ஃபவுண்டேஷனை இந்த புக் உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா இந்த புக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு கிளாசிக் காம்பினேஷன் ஆஃப் தியரிஸ் அண்ட் எம்சிக்யூஸ், இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்திருக்கிறதால சீட்டு கிடைக்க இது ஒரு கில்லர் காம்பினேஷன் தான் நான் சொல்லுவேன். சோ நம்ம எல்லாரோட ஃபேவரட்ல இருந்து ஆரம்பிக்கலாம், பயாலஜி. சோ பயாலஜியில என்ன செய்யலாம், பயோ மாதிரி ஒரு சப்ஜெக்ட்ல, அதாவது பயோ லெக்சரை நான் 2 வார்த்தையில முடிக்க முடியும். NCERT 11, NCERT 12, ஒவ்வொரு லைனும் இம்பார்ட்டன்ட். அதனாலதான் நான் உங்ககிட்ட நான் ஸ்டாப்பா NCERT சீரீஸ செஞ்சுட்டு இருக்கேன். Every line, every word, மொத்தமா பார்க்கணும் A to Z. ஒவ்வொரு லைனும், ஒவ்வொரு வேர்டும், ஒவ்வொரு சார்ட்டும், ஒவ்வொரு டயக்ராமும், ஒவ்வொரு சயின்டிஸ்ட் பேரு, என்னென்ன டிஸ்கவரி பண்ணாரு, எந்த வருஷம் பண்ணாரு, லாஸ்ட்ல என்ன சம்மரி கொடுத்துருக்கு, சாப்டரோட எண்ட்ல என்ன சம்மரி கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு வார்த்தையும். ஒரு சாப்டர் ஆரம்பிக்குதுன்னா அதை ஓபன் பண்ணும் போதே சைட்ல சயின்டிஸ்ட வச்சுதான் ஆரம்பிப்பாங்க. சயின்டிஸ்ட் என்ன பண்ணாரு, 11th அண்ட் 12th ஒவ்வொரு வார்த்தையும் கண்டிப்பா உங்களுக்கு க்வெஸ்சன்ல வரும். கட், காப்பி, பேஸ்ட் உங்க நீட் எக்ஸாமினேஷன்ல பண்ணுங்க. ஒவ்வொரு வார்த்தையும் NCERT அவ்வளவு முக்கியமானது. இப்போ நடக்கிற எக்ஸாம்ஸ் எல்லாம் பாருங்க, 4-5 என்ன ட்ரெண்ட்ல இருக்குன்னு வேரியேஷன் ரொம்ப கம்மியா இருக்கு. ஈவன் பிசிக்ஸ்லயும் கெமிஸ்ட்ரிலயும் சரி, பேசிக்ஸை தான் ஃபாலோ பண்றாங்க. சிலபஸ்ல என்ன இருக்கோ அதை தான் ஃபாலோ பண்றாங்க. சிலபஸ் சோ NCERT தான் உங்களுடைய மேக்னம் ஓபிஸ். NCERT தான் உங்களுடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான புக். NCERT தான் சக்சஸ்க்கான வழி, அதுவும் பயாலஜியில. பட் ஆனா NCERT தவிர NCERT ஒரு தியோரிட்டிக்கல் புக். அது டீடைலா படிச்சோம்னா எவ்ரி அசர்ஷன் அண்ட் ரீசன் திரும்ப உங்களை NCERT கொண்டு போய் விட்டுரும். ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு திரும்ப அங்கிருந்து கிடைக்கும். ஆனா அதை தவிர பிராக்டிஸ் விஷயத்துக்கு போவோம். நான் உங்களுக்கு வேற சில எக்ஸ்ட்ரா புக்ஸ் பத்தி சொல்ல போறேன். நீங்க கண்டிப்பா ட்ரூமன் எலிமெண்ட்ரிய ரெஃபர் பண்ணலாம். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் புக். நான் இப்ப கூட அந்த புக்கை படிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். அது ரொம்ப ரொம்ப அருமையான புக், அதாவது எக்ஸ்ட்ராஸ்க்காக. இப்போ நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, நீங்க இந்த எக்ஸ்ட்ராஸ் படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இன்னும் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிடும். ஏன்னா நீங்க ஈக்குவலா இருக்கணும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில.